சிறுநீரகங்கள் மனிதனில் கீழ் விலா என்பவற்கு பின்னால் அமைந்துள்ளன. மனிதனில் இரு சிறுநீரகங்கள் இருக்கின்ற போதிலும் மனிதனின் சாதாரண தொழிற்பாடுகளுக்கு ஒரு சிறுநீரகத்தின் தொழிற்பாடு போதுமானது. சிறுநீரகமானது உடலில் நீர் சமநிலை, கனியுப்பு சமநிலை போன்றவற்றை பேணல், குருதிய முக்கத்தை சீராக்கல், செங்குருதிக்கலங்களின் உருவாக்கத்தை சீராக்கல், உடற்கழிவுகளை வடிகட்டல் போன்ற தொழிற்பாடுகளை மேற்கொள்கின்றது. ஒவ்வொரு சிறுநீரகமும் 1 மில்லியனுக்கும் மேலான தொழிற்பாட்டு அலகுகளை கொண்டுள்ளது. இவற்றை நெஃப்ரோன்ஸ் என்று அழைக்கலாம். ஒவ்வொரு நெஃப்ரோனும் சுருண்ட நிலையில் குருதிக்கலன் தொகுதியை கொண்டுள்ளது. இது கிளமெருலஸ் என்று அழைக்கப்படும். இதிலிருந்து நீரும் நீரில் கரையக்கூடிய பதார்த்தங்களும் வடிகட்டப்படுகின்றன. இதுவே சிறுநீராக வெளியேறுகின்றது. நீரிழிவு நோய் உள்ளவர்களின் உடற்குருதியில் அதிகளவு குளுக்கோஸ் காணப்படுகின்றது. இது கிளமெருலையை சேதப்படுத்துகின்றது. இதனால் கிளமெருலையினுள் குருதியமுக்கம் அதிகரிக்கின்றது. இவ்வுயர் அமுக்கத்தால் அதிகளவு நீரும் உப்புக்களும் வெளியேற்றப்படுவதுடன் சிறுநீரக தொழிற்பாடும் பாதிப்படைகின்றது. சிலரோக நோயினால் சிறுநீரகம் பாதிப்படைவதே டயபெட்டிக் நெஃப்ரோபதி என அழைக்கப்படுகின்றது. இச்சிறுநீரக சிறுழப்பினால் உடற்கழிவுகள் உடலில் தேங்குவதுடன் உடலுக்கு தேவையான சில புரதங்களும் இழக்கப்படுகின்றன. இச்சிறுநீரக சிறுழப்புக்கான நோய் அறிகுறிகள் 80% மேலான நெஃப்ரோன்ஸ் பாதிக்கப்பட்ட பின்னரே தென்படுகின்றன. இதன் அறிகுறிகளாவன உடல் வீக்கமடைதல், குறிப்பாக முகம், கால், சோம்பல்தன்மை அடைதல், பசியின்மை, உயர் குருதியமுக்கம், அளவுக்கதிகமாக சிறுநீர் கழித்தல், அளவுக்கதிகமாக தாகம் ஏற்படல் போன்றவற்றை குறிப்பிடலாம். இந்நோயினால் சிறுநீரகம் அதிகளவு பாதிப்படையுமானால் தொடர்ச்சியான குருதி சுத்திகரிப்போ அல்லது சிறுநீரக மாற்று சிகிச்சையோ தேவைப்படலாம். சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதை தடுக்கவோ அல்லது பின்போடவோ நீங்கள் மேற்கொள்ள வேண்டியவை: குருதியில் குளுக்கோஸின் அளவை பேணல், உடற்பயிற்சியில் ஈடுபடல், குருதியமுக்கத்தை அளவாக பேணல், உடல் நிறையை அளவாக பேணல் போன்றவற்றை கடைபிடிக்கலாம்.